ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசர்ட்லன் தமிழ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஈஸியான, ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான பனானா புட்டு தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே புட்டு பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவு போல் புட்டு மாவு எடுத்திருக்கேன். விதுவிதுப்பான தண்ணியில் தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதாச்சும் கட்டி இருந்துச்சுன்னா கையிலேயே உடச்சி விட்டுருங்க. இப்போது மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். மாவு இப்படி கையில் பிடிக்க முடிஞ்ச பிடிக்கணும், உதுத்து விட்டால் உதிரவும் செய்யணும். அதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது புட்டு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மாவை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படியே நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட கவலைப்பட வேணாம். 5 மினிட்ஸ் இதை மூடி வைக்கும்போது கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நான் புட்டு மேக்கர் எடுத்துக்கிறேன். நான் இங்கே யூஸ் பண்ணுறது குக்கரில் யூஸ் பண்ணக்கூடிய புட்டு மேக்கர் தான். இது குக்கர் நோபில் ப்ளேஸ் பண்ணி புட்டு பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கு மேலே 2 டேபிள்ஸ்பூன் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு பனானா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே புட்டு மாவு போட்டுக்கலாம். புட்டு மாவுக்கு மேலே 1 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே ஒரு பனானா நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த புட்டு மேக்கரை குக்கர் நோபில் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். நான் ஏற்கனவே குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது மீடியம் தீயில 5-8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹோல் வழியாக ஸ்டீம் வெளியே வர்றது தெரியுது. இப்போது ஜஸ்ட் அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது புட்டு நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான பனானா புட்டு ரெடி. பனானா இருக்கிறதுனால இதுக்கு சைட் டிஷ் வேணுங்கிறது தேவையில்லை. சைட் டிஷ் வேணும்னு நினைக்கிறவங்க கடலைக்கறி வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான, டேஸ்டியான ஒரு பனானா புட்டு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இது பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டெசர்ட்லாம் தமிழ் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.